ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நான்கள் ட்ராக்ஷன்த்து. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கேஜெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை காலம் தாங்க நம்ம இந்த மேக்கேஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். கலட்டி ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. சூப்பரான ஒரு கேஜெட்டோட வந்திருக்கோம். ஸோ பேசி நேரத்தை வேணா காணா நேரடியாக அன்பாக்ஸ் போயிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன இருக்குதுன்ற ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வயர்லெஸ் கோட்டு அப்படின்றதுனால ஒரு ரிசீவர் ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க. ரோட் அப்படின்ற அவங்களோட பிராண்டிங்கை சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பான்ச் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் எடுக்கும்போது வெளியே உள்ள நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ரிசீவர் அதிலேருந்து கலட்டி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சூப்பராக வயர்லெஸ் கோட்டு அப்படின்னு ஆன் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு ரிசீவர் ரெண்டு மைக் அப்படின்னு, அதேமாதிரி அதிலையும் டிஸ்பிளே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம மைக்கையும் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம மைக்கை எடுத்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மைக் ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மைக் ஒன் சூப்பராக ஆன் ஆயிடுச்சு. அப்படியே இதை வச்சுட்டு மைக் டூவையும் கையில் எடுக்கும். பார்த்தீங்கன்னா எதுவுமே சூப்பராக ஆன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறது ரிசீவர், அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இதோட ரெண்டு ஆடியோ ஃபார்மே ரொம்ப சூப்பராக அதில் கேட்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது அவுட்டோரில் இன்டோரில் எல்லாம் ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் சூப்பராக நம்ம பண்ணலாம். இதோட கேஜெட்ஸ் என்ன அசசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதே நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது, அதை ஓரமாக வச்சிடலாம். அகெயின் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அசசரிஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அகெயின் உள்ளே ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க, இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க, அதையும் ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம என்னென்ன ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு சார்ஜிங் கேபிள், மொத்தம் மூணு சார்ஜிங் கேபிள்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னன்றதை பார்க்கலாம். நமக்கு கையில் அடுத்து மாற்றுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிசீவரையும் கேமராவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆடியோ ஜாக். அகெயின் உள்ளே ரெண்டு சார்ஜர் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ரிசீவரையும் ரெண்டு மைக்கையும் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாருங்கள், மூணு சார்ஜிங் கேபிள் தனியாக கொடுத்துருக்காங்க.